இப்போ தாமரை இலையில் தண்ணி ஒட்டுங்களாண்ணா? ஒட்டாது இல்லை. இப்போ தாமரை இலையில் ஏன் ஒட்டலைன்னா அது மேலே ஒரு வழுவழுப்பான ஒரு திரவம் மாதிரி இருக்கும் இலை மேலே. அதனால் மேக்சிமம் தாமரை இலையில் மட்டும் இல்லாமல் ஒரு சில இலையில் இப்போ வெங்காயத்தோனுடைய தாள்லேயும் ஒட்டாது. அது மாதிரி ஒரு சில தாவரத்தில் அந்த இலையில மேலே வந்து தண்ணி வந்து பட்டுச்சுன்னா ஒட்டாது. அப்போது நம்ம மருந்து தெளிக்கும் போது மருந்து வந்து அதே மாதிரி தான், அதாவது 50% மருந்து வந்து கீழே வந்து இலையில் ஒட்டாமலோ வேஸ்ட்டாக போகுது. இதனால் நமக்கு வந்து மருந்தினுடைய காஸ்ட்டு இவ்வளோ காஸ்ட்டு போட்டு வாங்கி அடிக்கிறோம். ஆனால் வந்து அந்த மருந்து கீழே ஒழுவி வேஸ்ட்டாக போச்சுன்னா அதுக்கு நம்ம பயன் இல்லாமல் போயிடும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுப்பசை சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்த சொல்கிறோம். ஆனால் நம்ம கம்பெனியில் வந்து ஃபில்வெட்டுன்னு போடுறாங்க சரிங்களா, இண்டோஃபில் கம்பெனியில் ஃபில்வெட்டுன்ற மருந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. மற்ற மருந்துக்கும் ஃபில்வெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வேகமாக பரவும் தன்மை மற்றும் ஊடுருவும் தன்மை. மருந்தை வந்து கொண்டு போய் அனைத்து மூலை முடுக்கலாம் மருந்தை ஊடுருவ செய்கிறது இந்த ஃபில்வெட்டோட வேலை. அது எப்படின்னு இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து தண்ணி வந்து அது மேலே போடுறேன், அது எப்படி தெரித்து கீழே போகுதுன்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா. அது பார்க்கலாம், நீங்கள் இலையில் பட்ட உடனே அது வந்து தெரித்து கீழே வழிஞ்சு ஓடிடுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபில்வெட்டு எடுத்து வச்சுருக்கோம், அந்த தண்ணியோட துளியில் ஒரே ஒரு துளியில் ஃபில்வெட்டை சேர்க்குறோம். நம்ம அதில் ஊற்ற போகிறது கிடையாது, லேசாக தொட்டு அந்த குச்சியோட முனையில் அதை லேசாக தொட்டுருக்கோம் அவ்வளோதான் சரிங்களாண்ணா. நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம், ஃபில்வெட்டை லேசாக தொட்டுக்கிறோம், அது மேலே லேசாக வைக்க தான் போகிறோம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது ஊடுருவும் தன்மையும் இருக்கும் பரவும் தன்மையும் இருக்கும். வெளியே விடாது, ஆமாம், வழிஞ்சு போகாது, இலையில் ஒட்டியிருக்கும், அது நல்லா ஊடுருவியும் பாயும். இது இந்த ஃபில்வெட்டோட ஒரு சிறப்பம்சம் இதுதான். எப்பயுமே வந்து எந்த மருந்தினுடையும் புழு மருந்தாக இருக்கட்டும் இல்லை சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு அடிக்கிற மருந்தாக இருக்கட்டும், இந்த மருந்தில் வந்து ஒட்டுப்பசை ஃபில்வெட்டை சேர்த்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.